ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐப்பசி மாத துலாஸ்தானம் தான். எப்பயுமே வந்து ஐப்பசி மாதம் வந்து துலா முழுக்கு குடமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. துலாஸ்தானம்மாங்க. ஐப்பசி மாதம் வந்து துலா மாதம். இந்த நாளில் வந்து காவிரியில் வந்து எல்லா கங்கையில் ஆறுகள் வந்து கலக்கிறதா ஐதீகம். காவிரி வந்து தன்னுடைய புனிதத்தன்மை வந்து அதிகமாக பெற்றிருக்கும். கங்கை வந்து தன்னுடைய பாவங்களை போக்குறதுக்கு காவிரியில் வந்து கலக்கிறதா ஐதீகம். அதனால் வந்து எல்லா மக்களுமே வந்து காவிரியில் குளிப்பாங்க. கடைமுழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காவிரி ஓடுற திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், நாகை மாவட்டம் கலக்கிற இடத்துல வந்து மயிலாடுதுறையிலலாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வந்து குடைமுழுக்கு அந்த முழுக்கு துலாஸ்தானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பொதுவாக நோய்கள் நொடிகள் இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கை சுபிச்சமாகிறது, நம்மளுடைய பூர்வஜென்ம பாவங்கள் ஒழியறதுக்கு இந்த மாதிரி துலாஸ்தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஐதீகமான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். இது மாதிரி பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம், காவிரி ஆறு, சங்கமேஸ்வரர் ஆலயம் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போடுறது, துலாஸ்தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி துலாஸ்தானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பூர்வஜென்ம கர்மாக்கள் தொலையும், அன்னதானமும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது விசேஷமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் யாத்ரா தமிழ் சேனலில் இருக்குது. தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.